ஸ் என்ன நியூஸ் பார்க்க போகிறோன்னா சினிமா திரையலகத்தை பொறுத்த வரைக்கும் நடிகர் நடிகைகள் அப்படின்னு எடுத்துக்கிட்டோன்னா தொடர்ந்து பல வெற்றி திரைப்படங்கள்லாம் நடிச்சுக்கிட்டு இருப்பாங்க ரசிகர்களுக்கு ரொம்பவே பிடித்தமான ஃபேவரெட் ஹீரோ ஹீரோயின்களில் ஒருவராக வளம் வந்துக்கிட்டு இருப்பாங்க ஆனால் அவங்களுடைய சொந்த வாழ்க்கையை எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா நிறைய கஷ்டங்களும் துன்பங்களும் தான் நிறைஞ்சிருக்கும் நம்ம திரையில ஒருத்தவங்களை பார்க்குறோம் அப்படின்னாலே அவங்க சொந்த வாழ்க்கையிலையும் ரொம்பவே ஜாலியாக சந்தோஷமாக இருப்பாங்க அப்படின்னு தான் நினச்சிக்கிட்டு இருக்கோம் ஆனால் சினிமா நடிப்பு பெயர் புகழ் இதை அத்தனையுமே தாண்டி தங்களுடைய சொந்த வாழ்க்கையில் நிறைய பேர் தோற்று போயிருக்காங்க இன்னைக்கு வரைக்குமே நிறைய பேர் மன உளைச்சலுக்கு ஆளாகி ரொம்பவே கவலைக்கிடமான நிலைக்கும் தள்ளப்பட்டிருக்காங்க அந்த வரிசையில் தமிழ் சினிமாவோட பிரபலமான இளம் நடிகை ஒருவர் சமீப காலமாகவே ரொம்பவே மன அழுத்தத்தால் பாதிக்கப்பட்டிருக்காரு அப்படிங்கிற ஒரு தகவலை சமீபத்தில் தான் தெரிவிச்சிருக்காரு அது மட்டும் ரொம்பவே மன உளைச்சலுக்கு ஆளாகி மன அழுத்தம் அதிகமாயிருச்சு அப்படிங்கிற ஒரு தகவலையும் அவருடைய ரசிகர்கள் மத்தியில் பரப்பி அது ரொம்ப பெரிய பரபரப்பாக கிளம்பிக்கிட்டு இருக்கு அந்த பிரபலமான இளம் நடிகை யார் அவங்களுக்கு என்ன பிரச்சனை அப்படிங்கிற ஒரு விஷயத்தை தான் இந்த வீடியோவில் நம்ம முழுசாக பார்க்க போகிறோம் அதுக்கு முன்னால் நம்மளுடைய டாப் டிஎன் அப்டேட் சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூடவே பக்கத்தில் இருக்க அந்த நோட்டிஃபிகேஷன் பெல்ஸும் விலையும் கிளிக் பண்ணிக்கோங்க அப்போ தான் நம்மளுடைய அடுத்தடுத்த எல்லா வீடியோஸுமே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன்ஸாக வந்துக்கிட்டே இருக்கும் தமிழ் சினிமாவில் இன்னைக்கு இருக்க இளம் நடிகைகளில் ரொம்பவே தவிர்க்க முடியாத ஒரு நடிகையாக வளம் வர்றவர் தான் நடிகை தமன்னா முதல் முதலாக தமிழ் சினிமாவில் கல்லூரி அப்படிங்கிற ஒரு திரைப்படத்தின் மூலமாக கதாநாயகியாக அறிமுகமானாங்க அந்த திரைப்படத்தில் கதாநாயகியாக அறிமுகமானாங்க இருந்தாலும் அதுக்கும் முன்னாடியே ரவி கிருஷ்ணா அவருடைய நடிப்பில் வந்த கேடி அப்படிங்கிற ஒரு திரைப்படத்தில் துணை கதாபாத்திரமாக நடிச்சிருந்தாங்க முதல் இரண்டு திரைப்படத்துலேயே இவங்களுடைய நடிப்பானது ரசிகர்கள் மத்தியில் ரொம்ப பெரிய இடம் பிடிச்ச அளவுக்கு வந்துருச்சு அப்படின்னே சொல்லலாங்க ஒரு திறமையான நடிகை தமிழ் சினிமாவுக்குள்ளே வளம் வந்தாங்க தொடர்ந்து பல முன்னணி நடிகர்களோட இணைந்து வெற்றி திரைப்படங்கள் நிறைய கொடுக்க ஆரம்பித்தாங்க இன்றைக்கி இருக்க தமிழ் சினிமாவோட உச்ச நட்சத்திரங்களான விஜய் அஜித் அது மட்டும் இல்லாமல் கார்த்திக் உள்ளிட்ட பல ஹீரோக்களோடு இணைந்து நிறைய திரைப்படங்களில் நடிச்சிருக்காங்க தமிழில் படிப்படியாக வாய்ப்புகள் குறைய ஆரம்பிச்சிச்சு இருந்தாலும் அவங்களுடைய மார்க்கெட் குறையவே இல்லைன்னு சொல்லலாங்க திரும்ப வந்து ஒரு சில முன்னணி நடிகர்களோட இணைந்து நடிக்க ஆரம்பித்தாங்க குறிப்பாக சொல்லணும் அப்படின்னா விஜய் சேதுபதி அவர்களோட இவங்க இணைந்து நடித்திருந்த அந்த ஒரு திரைப்படம் தான் தர்மதுரை அப்படிங்கிற ஒரு திரைப்படம் இதுலேயுமே இவங்களுடைய நடிப்பு ரொம்ப பெரிய அளவில் பேசப்பட்டுச்சு தொடர்ந்து பல முன்னணி நடிகர்களோட இணைந்து நிறைய திரைப்படங்களில் நடிச்சிட்டு வராங்க அப்படி இருக்கும்போது தமிழில் அப்பப்போ வாய்ப்புகள் குறையும் போது அவங்க தெலுங்கு மற்றும் ஹிந்தியில் ஒரு சில திரைப்படங்களில் நடிச்சுட்டு வராங்க அப்படி இருக்க தமன்னா அவர்கள் சமீபத்தில் கூட ஒரு ஓடிடி தளத்தில் வெளியான ஒரு வெப்சீரிஸெலாம் நடிச்சிருந்தாங்க நவம்பர் ஸ்டோரி அப்படிங்கிற ஒரு வெப் சீரிஸில் நடிச்சு அதுவுமே ரசிகர்கள் மத்தியில் ரொம்ப பெரிய வரவேற்பை பெற்றுச்சு இந்த நிலையில் தான் திடீர்னு தமன்னா அவர்கள் ஒரு விஷயத்த சொல்லியிருக்காங்க தனக்கு ரொம்பவே மன அழுத்தம் அதிகமாயிடுச்சு அப்படின்னு சொல்லி அது மட்டும் இல்லாமல் ரொம்பவே மன உளைச்சலுக்கு ஆளாகி அவருக்கான மன அழுத்தங்கள் அதிகமாயிருச்சு தொடர்ந்து மருத்துவரை அணுகி அவர்கிட்ட சிகிச்சைகள் பெற்றுக்கிட்டு இருக்காங்க அப்படிங்கிற ஒரு தகவலும் கிடச்சிருக்கு அது மட்டும் இல்லாங்க இருந்து விடுபட்ட உடனே அடுத்த வருடமே அவர் திருமணமும் செஞ்சுக்க போகிறாரு அப்படிங்கிற ஒரு தகவலையும் தமன்னா தரப்பில் தெரிவிச்சிருக்காங்க தொடர்ந்து ரசிகர்கள் இவருடைய இந்த கருத்துக்கு அவர் உடல்நிலை சரியாகி திரும்பி வரணும் சீக்கிரமாக திருமணம் செய்யணும் அப்படின்னு சொல்லி அவருடைய ஆறுதல் செய்திகளை தெரிவிச்சிட்டு வராங்க ஸோ வியூபோஸ் நடிகை தமன்னா பற்றின உங்களது கருத்துக்கள் ஏதாவது இருந்ததுன்னா மறக்காமல் அதை கீழே இருக்க கமெண்ட் பாக்ஸில் வந்து ஷேர் பண்ணுங்கள் தமன்னாவுடைய திரைப்படங்களில் உங்களுக்கு எந்த திரைப்படம் பிடிக்கும் அப்படிங்கிறதையும் மறக்காமல் கீழே இருக்க கமெண்ட் பாக்ஸில் வந்து மென்ஷன் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்